திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து தாய் கண் எதிரே மகன் மகளை கழுத்தில் கத்தியை வைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டி 43 சவரன் நகைகள் 18 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்த கூலிப்படையினர் போலீசில் சிக்கினார்கள். வேடசந்தூர் அருகே உள்ள சாலையூர் நால் ரோட்டைச் சேர்ந்தவர் 40 வயது சீனிவாசன். ரியல் எஸ்டேட் அதிபரான அவரது மனைவி கலையரசி, இந்த தம்பதிக்கு ராமச்சந்திரன் என்ற மகனும் தனுஸ்ரீ என்ற மகளும் இருக்கிறார்கள். குடும்பத்தினருடன் அதே பகுதியில் உள்ள தனது வீட்டில் சீனிவாசன் வசித்து வருகிறார். கடந்த மாதம் 26ஆம் தேதி இரவு சீனிவாசன் வெளியில் சென்றிருந்த நேரத்தில் அவரது வீட்டுக்குள் அத்துமீறி புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் 5 பேர் கொண்ட கும்பல் தாய் கலையரசி முன் மகன் ரவிச்சந்திரன் மகள் தனுஸ்ரீ ஆகியோரின் கழுத்தில் கத்தியை வைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டினார்கள். பின்னர் வீட்டில் இருந்த 5 பீரோக்களை உடைத்து அதிலிருந்து 43 சவரன் நகைகள் மற்றும் ரொக்கம் 18 லட்சத்தை கொள்ளையடித்து சென்றனர். வேடசந்தூர் சுற்றுவட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொள்ளையில் குற்றவாளிகளை பிடிக்க 3 DSPக்கள் தலைமையில் தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடினார்கள். இந்நிலையில் திருச்சி மாவட்ட எல்லையான தங்கமாப்பட்டி சோதனை சாவடியில் 4 தினங்களுக்கு முன்பு வேகமாக வந்த ஒரு சொகுசு காரை போலீசார் மடக்கி பிடித்தனர். காரில் பயணம் செய்தவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். அதில் அவர்கள் வேடசந்தூர் சாலையூர் நால்ரோடு பகுதியில் ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் கத்தி முனையில் நகை பணத்தை கொள்ளையடித்ததும், அடுத்ததாக வாணியம்பாடி பகுதியில் 5 கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை கொள்ளையடிக்க சென்று கொண்டிருந்ததும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகின. ரியல் எஸ்டேட் தொழிலதிபரான சீனிவாசன் சில நாட்களுக்கு முன்னர் புதிதாக இடம் வாங்குவதற்காக பூந்தமல்லியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தரகர் தீனதயாளன் என்பவரிடம் 4 லட்சம் ரூபாய் முன்பணமாக கொடுத்துள்ளார். தீனதயாளன் மனித உரிமை அமைப்பு ஒன்றின் மதுரை மண்டல பொதுச் செயலாளராக உள்ளார். இவரது தோழி மதுரை உத்தப்ப நாயக்கனூரைச் சேர்ந்த ஜோதி என்பவர் அந்த அமைப்பின் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். சீனிவாசன் வீட்டில் அதிகமான பணம் மற்றும் நகைகள் இருப்பதாக ஜோதிக்கு தீனதயாளன் தகவல் கொடுத்திருக்கிறார். இதையடுத்து அவரது நண்பரான சென்னையில் போலீஸாக வேலை செய்து பணிநீக்கம் செய்யப்பட்ட செல்வகுமார் என்பவருடன் சேர்ந்து கூலிப்படை உதவியுடன் சீனிவாசன் வீட்டில் கொள்ளையடித்தது தெரிய வந்துள்ளது. இதற்காக சேலம், நாமக்கல், ஹோசூர் உள்ளிட்ட இடங்களைச் சேர்ந்த 16 பேர் அடங்கிய கூலிப்படை கும்பல் சீனிவாசன் வீட்டில் புகுந்து கத்தி முனையில் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலீசில் சிக்காமல் தலைமறைவாக இருந்த இவர்கள் 5 கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் வாணியம்பாடிக்கு சென்று கொண்டிருந்த போது சிக்கிக் கொண்டார்கள். இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட செல்வகுமார், ஜோதி, தீனதயாளன், சிராஜுதீன், சதீஷ், சுரேஷ், ரகு, பாஸ்கர் உள்ளிட்ட 8 பேரை வேடசந்தூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பிடிபட்டவர்களிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 21 சவரன் தங்க நகைகள், 1 கார் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் ஜோதி பத்திரிகையாளர் மற்றும் மனித உரிமை அமைப்பின் போலி அடையாள அட்டைகளை வைத்துக் கொண்டு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததை போலீசார் உறுதி செய்தனர். சீனிவாசன் வீட்டு கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 8 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.